வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கொலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் ஏற்கனவே சனிப்பயிற்சி தொடங்கி ஒரு ஐந்து மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ வக்ரச்சனி நடந்துட்டுருக்கு வக்ரச்சனியும் சனி பயிற்சி சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதமாக தான் வீடியோ போடுறோம் சனி பயிற்சிக்கு இதில் சனிப்பயிற்சிக்கும் வக்ர சனிக்கும் சேர்த்தை வீடியோ போட்டிருக்கோம் காலதாமதமானதுக்கு மன்னிச்சுக்குங்க ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சனிப்பயிற்சினா என்ன அப்படின்னு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க சனிப்பயிற்சியால் மக்களுக்கு மன உளைச்சல் குழப்பம் தடுமாற்றம் பயம் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் எந்த விதமான லாப நோக்கமும் கிடையாது உங்களுக்கு நிறை குறைகள் எது இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சனி மண்டலத்தில் பன்னெண்டு ராசி வழியாக இருபத்தேழு நட்சத்திரத்தை வழியாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் நம்ம சனிப்பயிற்சின்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட சனிப்பயிற்சியை சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்குறதுனால ராசி அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த தனி மனிதனுடைய லக்னம் லக்னாதிபதி தற்போதைய தசை புத்தி அந்த சூட்சமநாதன் கோச்சார ரீதியை எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்குறது தனி மனித ஜாதகம் ஆனால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இது மாதிரி பயிற்சி பலன்களை பார்க்குறதுக்கு சந்திரன அடிப்படையாக வச்சு பார்க்குறதுனால ராசி அடிப்படையாக வச்சு தாங்க பார்க்கணும் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் என்ன செய்யணும் முழுமையாக பார்த்துடலாங்க சிம்ம ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ரெண்டரை வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க பெண்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க அரசு வேலையில் இருக்கவங்களுக்கும் அரசு வேலைக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க சீருடை பணியாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை காவல்துறை இராணுவத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க நீர் மற்றும் குடிக்கக்கூடிய திரவத்தை தொழிலாக செய்கிறவங்க இந்த ரெண்டரை வருஷம் இப்படிப்பட்ட பலனை அனுபவிப்பாங்கன்னு பார்த்துடலாங்க மீன் பிடிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடுறவங்க இந்த ரெண்டரை வருஷம் எப்படிப்பட்ட பலன் பலனடைவிப்பாங்கன்னு பார்த்துர்லாங்க சில பேர் பொறுத்த வரைக்கும் நாட்பட்ட உடல் உபாதையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய ரெண்டரை வருஷம் சனி பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க வயசானவங்களுக்கும் சனி பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க கந்துவட்டி ஃபைனான்ஸ் தொழில் நீங்கள் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி கந்துவட்டி ஃபைனான்ஸில் நீங்கள் பணம் வாங்கி சிக்கி சின்ன பண்ண மாயிருந்தாலும் சரி வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் சனி பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துடலாங்க சிம்மராசியில் பிறந்து திருமணம் தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் சனி பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கும் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் சனிப்பயிற்சி என்ன பண்ணணும்னு பார்த்துடலாங்க அரசு பணியில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதியாக இருக்கவங்களுக்கும் சனி பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க வெகுஜன ஆதரவு இருக்கக்கூடிய தொழிலான சினிமாத்துறை இன்னிசை கச்சேரி நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்துத்துறை பதிப்புத்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு எப்படிப்பட்ட பலனை அணிவிப்பாங்கன்னு பார்த்துடலாங்க நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி என்ன பண்ணணும்னு பார்த்துர்லாங்க நீதித்துறை கோர்ட்டு வளாகங்களில் வேலை செய்கிறவங்களுக்கும் பத்திர பதிவு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு எப்படிப்பட்ட பலனை அணிவிப்பையும் பார்த்துர்லாங்க பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான டீச்சர் ப்ரொஃபஸர் வக்கீல் கமிஷன் சார்ந்த தொழில் செய்கிறவங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் சேரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு சனிப்பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துர்லாங்க தங்கம் வெள்ளி ஆபரண தொழில் செய்கிறவங்களுக்கும் கவரிங் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழிற்சேரவங்களுக்கும் வரக்கூடிய ரெண்டு வருஷம் இப்படிப்பட்ட பலனை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய சணல் கயிறு பாக்கு மட்டை இந்த மாதிரி தொழிற்சவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் இப்படிப்பட்ட பலனை அனுப்பிவிப்பாங்கன்னு பார்த்துடலாங்க சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில் வேலை செய்கிறவங்க டாஸ்மார்க் கடையை டென்ட்ரு எடுத்து நடத்துகிறவங்க போஸ்ட்மார்டம் மார்ச் இது மாதிரி இடத்துல வேலை செய்கிறவங்க தோல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் இப்படிப்பட்ட பலனை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க வாகன உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட உதிரிப்பாங்களை வாங்கி விற்கிறவங்களுக்கும் மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துடலாங்க உலகத்தில் எல்லாத்துடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு எப்படிப்பட்ட பலனை அனுபவிப்பாங்கன்னு பார்த்துர்லாங்க சாயப்பட்டறை பெயிண்டிங் பிரிண்டிங் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க ப்ளீச்சிங் ஐனிங் இது மாதிரி தொழில் செய்கிறவங்க டையிங் வச்சு நடத்துகிறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் இப்படிப்பட்ட பலனனுவிப்பாங்கன்னு பார்த்துடலாங்க இது இல்லாமல் நாங்கள் சொல்லாமல் மறந்த தொழில் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் மூலயமா கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒளிவு முறைவும் இல்லாமல் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கங்க அதிகார தோற்றமும் ஆளுமை திறனும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடிய சிம்மராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியும் அதனுள் இருக்கும் உட்பிரிவான வக்கர வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு என்ன பலன் தரணும்னு முழுமையாக பார்த்துடலாங்க உங்கள் சிம்ம ராசிக்கு எந்த பாவத்தில் சனி இருக்கிறார் அந்த பாவத்திலிருந்து சனி தன்னோட சிறப்பு பார்வையினால மூன்று ஏழு பத்தாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு எந்தெந்த பாவத்தை பார்க்குறாருன்னு பார்த்துர்லாங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல களத்திற ஸ்தானத்துல சனியை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கிறார் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிறப்பு பார்வையாக இருக்கக்கூடிய மூணாம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகம் மனிதனுடைய தொடை சார்ந்த பகுதிக்கு கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்த சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்க்குறார் சனி தன்னுடைய சமசப்தமாக பார்வையினால் சிம்ம வீட்டையே ஏழாம் பார்வையினால் பார்க்குறார் சிம்ம வேட்டை சனி பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பம் தடுமாற்றம் தத்தளிப்பு தெளிவின்மை இது மாதிரி விஷயங்கள் இருக்குத்தான் செய்யும் சனியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துலேருந்து தன்னுடைய சிறப்பு பார்வையினால் பத்தாவது பார்வையினால் சிம்ம ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய தாய்ஸ்தானத்தை பார்க்கறாரு நான்காம் இடங்கிறது வீடு வாகனம் சொத்து சுகம் இது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடம் குழந்தைகளோட படிப்பு கொடுக்கக்கூடிய இடம் நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தாய்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்த சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறாருங்க சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்த சிம்ம ராசியை நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சனி பயிற்சியை என்ன பண்ணுன்னு முழுமையாக பார்த்துர்லாங்க சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் ரெண்டரை வருஷத்தில் சனி ஆறாம் இடத்துல சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படிப்பட்ட சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுச்சுன்னு ஒரு ஓரளாக சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் வரக்கூடிய வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தி போகலைன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்கிக்காதீங்க கடந்த ரெண்டரை வருஷத்தில் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பொதுவாகவே உபஜயஸ்தானமாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று பாவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சமடைஞ்சால் அந்த கிரகங்கள் அந்த மனிதனுக்கு கெடுபணம் செய்யாது அதன் அடிப்படையில் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி கெடுதலே செஞ்சிருந்தாலும் கூட தாங்கக்கூடிய வல்லமை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் சனி ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன செய்வார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இது மாதிரி இடத்த கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால சனி அந்த இடத்துல இருந்தனால பெரும்பாலான நபர்களை பொறுத்த வரைக்கும் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தீராத கடன் கூட தேர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் லோன் கிடச்சிருக்கும் ஆனால் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுமையாக நல்லது தான் செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னு கேட்டுட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த லாபஸ்தானத்தை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்த்தனால தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்க மாட்டார் நிறைய வீண் நிறையத்த நஷ்டத்தை கூட்டாளிகள்னால பிரச்சனையை செய்யக்கூடிய வேலையில திருப்பி திருப்பி செஞ்சு பண விரயத்தை இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பார் அப்போது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டத்தை மட்டுமே கொடுத்துருப்பார் லாபத்தை கொடுத்துருக்க மாட்டார் மற்ற எல்லா நபர்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியான சிறுகு சிறுக முன்னேற்றத்தை கொடுத்துருந்தா கூட மன உளைச்சல் குழப்பம் தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செஞ்சிருக்கும் வேறு வழி இல்லைங்க என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு ஏழுக்குடியவனே சனி அந்த ஏழுக்குடிய சனி ஆறுல இருந்தால் என்ன ஆகும் ஏழாம் இடம் கணவன் மனைவி இது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால கணவன் மனைவியினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாயி சண்டை சச்சரு வம்பு வழக்கு பிரச்சனை உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் இதை தடுத்துருக்கவே முடியாதுங்க சிம்ம ராசிக்கு பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து மறைஞ்சா உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நம்பி சில பேர் பணத்தை ஏமாந்துருப்பீங்க லாட்ரி சீட்டு ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் இது மாதிரி விஷயத்தில் சில பேர் பணத்தை தொலைச்சிருப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறதுனால எதிரிக்கு வலு ஜாஸ்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்களோ பிரச்சனைக்கு வராங்களோ சரி உங்கள் தனி மனித ஜாதகம் நல்லா இருந்தால் தப்பிச்சிருப்பீங்க உங்கள் தனி மனித ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசா புத்தி நடந்துகிட்டு இருந்துருந்துச்சுன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து பணத்தை தொலைச்சிருப்பீங்க இது மாதிரி தப்பான காரியத்தில் போய் பணத்தை தொலைச்சிருப்பீங்க நண்பர்கள்ட்ட பணத்தை கொடுத்து வாங்க முடியாமல் போயிருக்கோம் உறவினர்கள்ட்ட பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கும்போது சண்டை சச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதோ விதத்தில் பணம் வரவு செலவை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் திருப்தின்னு சொல்ல முடியாதுங்க கடந்த ரெண்டரை வருஷத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினா எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் எப்பயுமே தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு தொடர்பை பொறுத்த வரைக்கும் நல்ல தொடர்பு கிடையவே கிடையாது சங்கடத்தை வழி வேதனை கொடுத்துட்டு போயிடும் ஆறு எட்டு தொடர்பு இருந்துச்சுன்னா என்னென்ன கஷ்டங்கள் வரும் பார்த்துட்டிங்கன்னா அசிங்கம் கேவலம் வீண்பளி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை சிறிய வாசம் மேலே இருந்து கீழே விழுகுதல் தீரா வியாதி தீரா கடன் அசிங்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் போகும் அப்படிப்பட்ட ஆறு எட்டு தொடர்பு கெட்ட தொடர்பாக இருக்கிறதுனால தனி மனிதனுடைய ஜாதகம் ஒருத்தருக்கு நல்லா இருந்து லக்ன லக்னாதிபதி நல்லா இருந்து நல்ல யோக திசைகள் நடந்தால் கெடுக்காது உங்கள் தனிமனித ஜாதகம் கெட்டு போய் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய துருஸ்தானத்தோட தசைகள் நடந்தால் கண்டிப்பாக இது மாதிரி அசிங்கத்தையோ கேவலத்தையோ விபத்தையோ கண்டத்தையோ நெருங்கிய உறவினர் மரணம் நெருங்கிய நண்பர்கள் மரணம் தாய் தகப்பனோட முன்னோர் வர்க்க வழியில் மரணம் இது மாதிரி மரணத்தைலாம் கொடுத்துட்டு இதனால மன உளைச்சலை உண்டாக்கிட்டு தாங்க போயிருக்கோம் சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துக்குடையவனும் சனி அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் உறவினர்கள் மனைவி ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தனக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் சிம்மராசிக்கு ஆறாம் இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கடந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க நண்பர்கள் துரோகியாக மாறி இருப்பாங்க உறவினர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு உங்களுக்கு கருத்து பரிமாற்றம் சரியில்லாமல் இருந்து கருத்து முதல் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வம்பு வழக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியிலிருந்து எதிரிலாம் வரவே மாட்டாங்க கணவனுக்கு மனைவி எதிரியாக இருப்பாங்க மனைவி கணவன் எதிரியாக இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதியே தனக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனாலே ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறனாலையும் வெளியிலிருந்து எதிரியே வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது மனைவியினால வீண் விரை செலவு மனைவிக்கு உடல் ரதியான உபத்திரவ செலவு கணவனுக்கு உடல் ரீதியான உபத்திரவ செலவு இந்த மாதிரி செலவுகள் மூலிமா வீண் விரை செலவு நிறைய வச்சுருக்கும் ஆஸ்திரி செலவு கடந்த காலங்களில் களத்திரஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கனால அந்நிய பெண்களால் ஆண்களுக்கு பிரச்சனை அந்நிய ஆண்களால் பெண்களுக்கு பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் கொடுத்துருத்தாங்க போயிருக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி திருப்தி சந்தோஷங்கிறது எல்லா எதிர்பார்த்துருக்க முடியாது ஆனாலும் கூட வாழ்க்கையில் படிப்பணியான உயர்ந்த பதவி அந்தஸ்தெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்பாங்க குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இருந்தாலும் மனசுல தெளிவின்மை மட்டுமே மிஞ்சி இருக்குங்க சிம்ம ராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய சரி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடம்தான் பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு வாழ்க்கை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்தா வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயே இடமாறுதல் ஏற்படும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள்னால வெளிநாட்டில் வேலை செய்ய முடியாமல் திரும்பி இந்த நாட்டுக்கே வந்திருப்பீங்க அப்போ பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பார்த்தா கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்தை கெடுக்கும் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது துர்ஸ்தானம் அந்த துர்ஸ்தானத்தை சனி பார்த்தா கெடுபலன் குறையும் ஆனால் பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானமும் கூட கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் நல்ல அந்யோன்யமான தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடிய தம்பதியராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கடந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக பிரிஞ்சுருப்பீங்க கணவருக்கு வேலை கிடச்சி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க ஏதோ ரூபத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல் இல்லாமல் இருந்தாலும் கூட தாம்பத்திய வாழ்க்கையும் அந்யோன்யமான வாழ்க்கையும் பிரிக்கணுங்கிற அடிப்படையில் சில காலமாவது பிரிஞ்சு தான் வாழ்ந்துருப்பீங்க சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பத்தாம் பார்வையினா மூன்றாம் இடத்தை பார்க்குது அப்போ மூன்றாம் இடங்கிறது என்ன இளைய சகோதரர் முயற்சி முன்னேற்றம் தைரியம் நற்புகல் கீர்த்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால எல்லாமே கெட்டுப்போங்க இளைய சகோதர வர்க்க வழியினால் சொத்து பிரச்சனை பங்காளி வகைகளால் சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வளர்க்கலாம் கடந்த ரெண்டரை வருஷத்தில் அலைய வச்சுருந்தாலும் கூட சாதகமாகவும் பாதகமாகவும் இல்லாமல் வீண் விரயத்தை ஏற்படுத்தி கடைசி நேரத்தில் பஞ்சாயத்தை வச்சு சுமமான முறையில் பைசில் பேசி பிரிஞ்சிருப்பீங்க மூன்றாம் இடங்கிறது நற்புகழ் கீர்த்தி தைரியஸ்தானமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட இடத்த சனி பார்த்தனால உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இனம் புரியாத குழப்பம் தடுமாற்றம் பயம் குற்றணர்வு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் கடந்த ரெண்டரை வருஷத்தில் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதர வர்க்க வழியினால் வீண் விரை செலவோ மருத்துவ செலவோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால் உங்களை ஆக்கியிருக்கும் மனம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் மனசில் தடுமாற்றம் குழப்பம் பயம் குற்றணுர்வு தாழ்வு அனுப்பான்மை இதெல்லாம் இருந்திருக்குங்க வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குன்னு முழுமையாக பார்த்துடலாங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரத்திலேருந்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார் குறிப்பாக ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து நாலரை மாத காலத்துக்கு வக்கரச்சனியாக இருந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட வக்கரச்சனியும் சனி பயிற்சியும் உங்களுக்கு என்ன படம் தரணும்னு முழுமையாக பார்த்துடலாங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்னங்க செய்வார் ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம் கணவன் மனைவி முதல் திருமணம் கூட்டு தொழில் நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்துல சனி இருந்தால் வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி அடைய மாட்டாங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடவே இருந்து குளிவரிப்பாங்க கூட்டாளியை பொறுத்த வரைக்கும் நல்ல கூட்டாளியாக இருந்தாலும் கூட நல்ல முறையில் தொழில் இத்தனை நாள் பயணிச்சிட்டு இருந்தாலும் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அதே தொழிலை பின்னுக்கு போய் தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிகிட்டே விலகி போயிடுவாங்க ஏழாம் இடம் மனைவிஸ்தானம் மனைவிக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படும் ஏழாம் இடம் கணவஸ்தானம் கணவனுக்கு உடல் ரீதியான உபாதைகளை மருத்துவ செலவை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வைக்கும் ஏழாம் இடம் கடத்தரஸ்தானமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்தொற்றுமை இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்கும் குழந்தைகளோட படிப்புக்காக குழந்தைகளோட நலன் கருதி தாய் பிரிஞ்சு போகிறது கணவருக்கு வேலை கிடச்சி அவர் தூரத்தை தூரத பயணங்களுக்கு போகிறதுனால மனைவி பிரிஞ்சு இருக்கிறது கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தருக்கு விசா கிடைக்காம கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது இதெல்லாம் வரக்கூடிய என்ற அவசரத்தை சகஜமாக நடக்குங்க ஏனாம் களத்தரஸ்தானமாக இருக்கிறனால நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் பங்காளிகள் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்ப வலுவாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களெல்லாம் கடந்து தான் மீண்டு ஜெயிச்சு வர போகிறீங்க ஏழாம் இடங்கிறது தொப்புளுக்கும் மர்மஸ்தானத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது அடிவேறுன்னு சொல்லுவோம் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாதவிடாய் பிரச்சனை கர்ப்ப பேசார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக ஒரு சிலருக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அறுவை சிகிச்சை பண்ணி கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட ஏற்படும் இருந்தாலும் பயப்படாதீங்க பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் போதை சார்ந்த வஸ்துக்களை அதிக எடுக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் அல்சர் ஏற்படுறது கல்லீரல் பாதிக்கப்படுறது ஒட்டுக்குடல் ஏற்படுறது ஒரு சிலர் கல்லடைப்பு ஏற்படுறது இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் தண்ணி போடுறது நிறுத்துனீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் உயிரோடவே இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில் தண்ணி போடுறதையும் நிறுத்தலை போதை வஸ்துக்களை நீங்கள் பயன்படுத்தாமல் தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மரண வரைக்கும் கொண்டு போய் மீண்டு வர வைக்கிங்க கவனமாக இருந்துங்க கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிப்பீங்க திருமணமாகாத ஆண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடக்காதுங்க ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் கல்யாணம் பண்ண வச்சு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு தான் போவார் அதனால் முற்பகுதியில் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திருமண முயற்சி எடுக்காதீங்க அதுக்கு பிறகு உங்கள் தனி மனித தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இருந்து லக்ன லக்னாதிபதி நல்லா இருந்தால் நல்ல ஜாதகம் பொருந்தி போனால் மட்டும் பார்த்து யோசிச்சு கவனமாக திருமணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை நிலச்சிருக்கும் இல்லைன்னா வாழ்க்கையை வீணாக போயிடுங்க அந்நிய பெண்களால் குடும்பத்தில் ஆண்களுக்கு பிரச்சனையும் அந்நிய ஆண்களால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய தம்பதியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அந்நிய ஆண்கள்கிட்டயோ அந்நிய பெண்கள்கிட்டயோ அளவுக்கு அதிகமான சகவாசம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பே செய்யாட்டிங்க கூட கெட்ட பேர் உங்களுக்கு தேடி வரும் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்க ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இளம் பெண்கள் வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் முரண்பட்ட சமுதாயத்துக்கு ஒவ்வாத காதலில் ஈடுபடுவீங்க அந்த காதலும் தோல்வியில் முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் காதலையும் விட முடியாமல் பெரியவும் முடியாமல் பெரிய மனமும் இல்லாமல் மனவேதனை ஜாஸ்தி அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக காதல் தோல்வியில் முடிஞ்சிடும் சமுதாயத்துக்கு முரணான சமுதாயத்துக்கு ஒவ்வான காதலை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வயது வித்தியாசம் இல்லாமல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி கண்டிப்பாக கெட்ட பேர் எடுக்க போகிறீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார் சமுதாயத்துக்கு புறம்பான ஒழுக்கக்கேடான விஷயங்களை இறங்க வைப்பார் இருபத்தஞ்சு வயசு பையன் முப்பத்தஞ்சு வயசு பொண்ணை காதலிப்பார் முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு இருபத்தஞ்சு வயசு பையனை காதலிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா சமுதாயத்துக்கு முரணான சகோதர வர்க்க வழியில் காதல் ஏற்படுறது சமுதாயத்துக்கு புறம்பாக இருபது வயசு பொண்ணாக இருப்பாங்க அறுபது வயசு ஆளோட பழக்கம் ஏற்படுத்தியிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சமுதாயத்துக்கு புறம்பாக ஒவ்வாத காரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால தயவு செய்து ஒழுக்கும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்தீங்கன்னா கண்ணும் கருத்தமாக இருந்து ஒரு செயலில் ஈடுபட்டிங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும் இது மாதிரி கேவலமான செயலில் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க ஏழாம் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகம் தெய்வ அனுகிரகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்ததுனால தகப்பனாருக்கு உடல் ரீதியான உபத்திர செலவு கண்டிப்பாக வச்சே தரும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய தகப்பனார் இருந்தால் மார்பு சார்ந்த பகுதியில் பிரச்சனை சுகர் சார்ந்த தொந்தரவு பிரெஷர்னால தொந்தரவு இது மாதிரி உபாதைகள்னால மருத்துவ செலவு ஏற்படும் உயிருக்கு சேதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானமாக இருந்து அந்த தர்மஸ்தானத்தை சனி பார்த்துறதுனால தர்ம காரியங்கள் பொது காரியங்கள்லாம் உங்களை தேடி வரும் ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் அறக்காரியங்களுக்காக தர்ம காரியங்களுக்காக கோயில் திருப்பணிக்காக அளவில்லாமல் தான தர்மம் பண்ணுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உயர்ந்த பதவி உங்களை தேடி வந்து அந்த அறக்காரியங்களையும் தர்ம காரியங்களையும் ஆலய திருப்பணையும் நீங்கள் முன்னாடி நின்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டு போகும் கண்டிப்பாக சிறப்பாக முன்னாடி நின்று செஞ்சு கொடுப்பீங்க ஒரு சிலர் எதிர்ப்புகளை காட்டத்தான் செய்வாங்க அதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும் நல்ல தர்ம காரியம் செஞ்சதுனால உங்களை நாலு பேர் மதித்து மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சி நல்ல மனிதனாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாவது பார்வையினால் நாலாம் இடத்தை பார்க்கறார் நாலாம் இடம் தான் தாய்ஸ்தானம் நாலாம் இடம் படிப்பு வீடு வாகனம் ஒழுக்கம் நிலப்புலங்களை வாகனங்களை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த இடத்த சனி பார்த்தா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணுவீங்க வாகனத்துக்காக வீண் வரைய செலவு பண்ணுவீங்க புது வாகனம் எடுப்பீங்க அந்த புது வாகனத்தை ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வாகன யோகம் உண்டு ஒன்பதாம் இடங்கிறது துடை சார்ந்த பகுதி இந்த காலகட்டத்தில் வாகன சாகசத்தெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக விபத்து ஏற்படும் தொடை சார்ந்த பகுதியில் அறுவை சிகிச்சை ஏற்படும் பொறுமையாக போங்க கவனமாக போங்க கவனமாக வாங்க நாலாம் நம்மள தாய்ஸ்தானத்தை சனி பார்த்ததுனால கண் சார்ந்த பிரச்சனை பல் சார்ந்த பிரச்சனை சிறு சிறு உடல் உபாதைகள்னால மருத்துவ செலவு தாய்க்கு வச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ரூபத்துலையும் மரணத்துக்குப்பான கண்டத்தை தாய்க்கு கொடுக்காது இருந்தாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவு தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாய்மாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முட்டு சார்ந்த பகுதியில் சில மருத்துவ செலவு கண்டிப்பாக வச்சே தரும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கர்ப்பப்பை அகற்றம் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை மூட்டு சார்ந்த மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணி உடம்பை குணப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால பிற்பகுதியில் அறுவை சிகிச்சை நடக்கும் பரிபூர்ணமாக குணமாயிருவீங்க நல்லா இருப்பீங்க சனி நாலாம் இடத்தை பார்க்குறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு படிப்பு கெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கிறனால கண்ணும் கருத்துமாக இருந்து கவனமாக படித்தீங்கன்னா மட்டும்தான் மதிப்பெண் கூடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொல்லாத காலமாக இருக்க போதுங்க கவனமாக இருந்து படிங்க எந்த செயற்கை சேராதிங்க கூடா நட்பெல்லாம் வச்சுக்காதீங்க ஒழுக்க கேடான செயலில் ஈடுபடாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியுங்க ராசியில் நீங்கள் பிறந்திருந்து தனி மனித ஜாதகம் நல்லா இருந்து யோக தசைகள் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒன்பதாம் இடத்த சனி பார்த்ததுனால ஒரு கிராமத்துக்குள்ளே ஊருக்குள்ளே ஒரு நாட்டில் பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக உயர்ந்த பதவி உங்களை தேடி வர்றதுனால மக்களோட மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சி புகழோட உச்சத்துக்கு போவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ஒழுக்கஸ்தானத்தை பார்க்குது ஒழுக்கக்கேடான நண்பர்கள்ட்ட சேர்ந்துகிட்ருந்திங்கனாலும் சரி ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்டிங்கனாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தன அடியாளாக இருந்து கூலி வேலை செய்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு போவீங்க சிறை தண்டனை அனுபவிப்பீங்க செய்யாத குற்றத்திற்கு கூட தண்டனை அனுபவிப்பீங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் போய் உங்கள் வாழ்க்கையை வீணாயிருங்க கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்க விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்த சனி பார்த்ததுனால கடினமாக போராடி முயற்சி எடுத்து படிப்படியான உயர்ந்த இடத்துக்கு வந்தே தெருவிங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனை இந்த காலகட்டத்தில் படைக்க போகிறீங்க ஆனால் கடினமாக முயற்சி எடுத்து ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு குருவுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடின சாதனை படைக்க போகிறீங்க குழந்தை இல்லாத தம்பதியரை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு குருவுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் குழந்தை பாக்கியும் இயற்கையாகவே கிடைச்சிரும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்யூப் பேபி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு பண்ணி வச்சிங்கன்னா குழந்தை தங்கி நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க திருமணம் தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வருஷத்தில் எட்டு மாதம் திருமணம் நடக்கூடிய வாய்ப்பு கிடையாதுங்க பிற்பகுதியில் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு திருமண முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கை துணையை நல்ல மனைவியை அமைஞ்சு நல்ல கணவர் அமைஞ்சு வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுதுங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் படிப்புக்காக ஏற்படும் ஒரு சில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் போயெல்லாம் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் அமைச்சு கொடுத்துருங்க சனி அந்நிய மனிதர்களை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்துக்கு பத்தாம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால வெளி மாநில இளைஞர்களை மட்டுமே வச்சு தொழில் செய்யாதீங்க கண்டிப்பாக தொழில் முடக்கம் ஏற்பட்டுரும் உள்ளூரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சு வேலை செஞ்சீங்கன்னா அவங்க வெளியே போனாலும் கூட இவங்களை வச்சு சமாளிச்சுக்குவீங்க இல்லைன்னா தொழில் முடக்கம் ஏற்பட்டுருங்க கவனமாக இருங்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளியாக வேர் வசந்தி பாடுபடக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு பொன்னான காலம்னே சொல்லலாம் கடின உழைப்புனால படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்தே தெருவிங்க பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கச்சா பொருள்னு சொல்லப்படக்கூடிய பெட்ரோல் டீசல் ரசாயனம் தார் ஜல்லி கல் மணல் பூச்சிக்கொல்லி மருந்து ஆசிட் குடிக்கக்கூடாத திரவம் பினாயில் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தொழிலில் வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பினால் படிப்படியாக முன்னுக்குற போகிறீங்க ஆரம்பத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க தோல் சார்ந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இறைச்சி கடை வச்சு நடத்துகிறவங்க ரப்பர் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவு லாபம் கிடைக்குங்க குறிப்பாக வேஸ்ட்டாக காசாக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய சணல் கயிறு பாக்குமட்டை இந்த மாதிரி தொழிலை தொழிலாக செய்கிறவங்களுக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த தொழிலை எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சுமாரான லாபம் ஆரம்பத்தில் கிடைக்குங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு படிப்படியான லாபம் ஜாஸ்தி கிடைக்க போகுதுங்க குறிப்பாக ஒரு நாள் அழியக்கூடிய தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் சிறப்பாக இருக்குதுங்க பல வியாபாரம் பண்ணுறீங்க பூ வியாபாரம் பண்ணுறீங்க இலை வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க நெருப்பு சார்ந்த உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் உணவு சார்ந்த தொழிலில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரெண்டரை வருஷம் சுமாரான லாபம் படிப்படியான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக டிஆர்பி டெட்டு டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி துறையில் போகிறதுக்காக மாதிரி துறைக்காக போகக்கூடிய போட்டி தெரிவிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு டஃப்பாக தாங்க இருக்க போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு அதீதமான முயற்சி எடுத்து கண்ணும் கருத்து மறந்து கவனமாக படித்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு சில மாணவர்கள் பாஸ் பண்ணுவீங்க என்ன காரணம்னா படிப்பு ஸ்தானத்தை சனி பார்த்ததுனால படிப்பை கெடுத்தே தேர்வார் பொழுதுபோக்கு விஷயத்தில் இறங்காதீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க படிப்பில் முழு ஃபோக்கஸ் செலுத்துங்க கவனமாக படிங்க ஞாபகம் வச்சுங்க எழுதி பாருங்க அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு சிலர் இந்த துறையில் போவீங்க குறிப்பாக மருத்துவத்துறையில் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு கிடையாதுங்க மருத்துவம் சார்ந்த பிற துறைக்குள்ள போகலாம் அதாவது பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்க டிப்ளமோ மெடிக்கல் லேபார்டரி டெக்னாலஜி படிக்கிறீங்க இசிஜி படிக்கிறீங்க டிஎம்டி படிக்கிறீங்க எக்கோக்காக படிக்கிறீங்க ரத்த பரிசோதனை நிலையம் வைக்கிறதுக்காக படிக்கிறீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக பாஸ் பண்ணி உள்ளே போய் ஓரளவுக்கு படிச்சிடுவீங்க ஆனால் உயர்ந்த படிப்பாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் எம்டி இந்த மாதிரி படிப்பு படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு டஃப்பாக தாங்க இருக்கும் கவனமாக இருங்க நீர் சார்ந்த துறையில் வேலை செய்கிறவங்க நீர்நிலையில் வேலை செய்கிறவங்க குடிக்கக்கூடிய திரவமாக இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தொழிலில் தொழிலாக செய்கிறவங்க கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் படிப்படியான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க கிணறு வெட்டக்கூடிய தொழில் செய்கிறவங்க போர் போடக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டரை வருஷம் சிறப்பான லாபம் கிடைக்குங்க நாட்டோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க பிற்பகுதியில் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உணவு சார்ந்த தொழிலை மட்டும் விவசாயிங்க இருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க கூச்சப்படக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில் வேலை செய்கிறவங்க டாஸ்மார்க் கடையை டென்ட் எடுத்து நடத்துறவங்க பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்க கட்டண கழிப்படத்தில் டென்ட் எடுக்கிறவங்க மார்ச்சோரியில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் லாபம் கிடைக்காதுங்க பிற்பகுதியில் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு லாபத்தை எதிர்பார்க்கலாங்க பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய துணி நூல் ஜவரி நகை ஆபரணம் இது மாதிரி தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் லாபம் கிடைக்குங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு முற்பகுதியில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் சிம்மராசியில பிறந்து சிம்ம வேட்டையை சனி பார்க்கறதுனாலையும் மேச வேட்டை தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்க்கறதுனாலையும் அரசு சார்ந்த துறையில உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபரில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் லஞ்சம் லாவண்யம் இது மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு கண்டிப்பாக கெட்ட பேர் எடுப்பீங்க பதவியும் பறிபோகும் ஒரு சிலருக்கு பணியிட மாற்றமும் பதவி விட்ட தூக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறனால கவனமாக இருங்க அரசியலில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தப்புக்கு துணையும் போகாதீங்க கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடாதீங்க நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு இந்த காலகட்டத்தில் உங்களோட பதவியே பறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்க வெகுஜன ஆதரவு இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க கடின போராட்டத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கடினமாக போராட வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா மட்டுந்தான் நஷ்டமாகாமல் தாக்குப்பிடிப்பீங்க குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுனால வேலையிலிருந்தே தூக்கி அடிக்கப் போகிறாங்க வேலையும் கிடைக்காம மன உளைச்சலுக்குள்ளாகி ஊர் ஊராக தெரிய போகிறீங்க முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணாதீங்க செய்யக்கூடிய தப்பு உங்களுதாக இருந்தாலும் சரி அவங்களதா இருந்தாலும் சரி என்ன சொல்கிறாங்களோ கண்ணும் கருத்துமாக கவனமாக கேட்டு பொறுமையாக உட்காந்து பேசுனீங்கன்னு அந்த விஷயத்துக்கு தீர்வு அடைச்சிடும் கோபப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைய இழந்துடுவீங்க வாகன உற்பத்தியாளராக இருக்கிறவங்க வாகன உதிரிப்பாங்களை வாங்கி வைக்கிறவங்க மெக்கானிக்காக இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு பொன்னான காலம்னே சொல்லலாம் பத்துக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறனால கடின உழைப்பாளியாக இருக்கிறவங்க வாகன சார்ந்த உதிரிப்பாங்களை வாங்கி வைக்கிறவங்க வாகன உற்பத்தியாளர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூரியர் சர்வீஸ் பண்ணுறவங்க தபால் சார்ந்த துறையில் வேலை செய்கிறவங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பொறுமையாக போங்க பொறுமையாகவாங்க ஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால வாகனத்துக்கு வீண் விரைச்சல் ஏற்படணுங்கிறதுனால கண்டிப்பாக விபத்து ஏற்பட போகுதுங்க பொறுமையாக இருந்து கவனமாக வாகனத்தை கையாண்டிங்க மட்டும்தான் வாகனத்துக்கு ஏற்படக்கூடிய விபத்தை தடுக்க முடியுங்க கவனமாக இருந்தீங்கன்னா தான் உடம்புல காயங்களோ வழி வேதனைகளோ இல்லாமல் தப்பிக்க முடியுங்க தீர்க்க முடியாத கடன்கள்லாம் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தீரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல முறையில் கடன் அடைப்பீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் விவசாயிங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விவசாய கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்பு பிற்பகுதியில் உண்டுங்க பேசி பொழைக்கக்கூடிய தொழிலா இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க தரகு வேலை செய்கிறவங்க கமிஷன் சார்ந்த தொழில் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணான காலம் இல்லைங்க கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலைக்காக ஒரு சிலர் பணத்தை கட்டி பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து இது மாதிரி குறுக்கு வழிகளெலாம் கையாளாதீங்க கண்டிப்பாக பணத்தை ஏமாறுறீங்க ஜாக்கிரதையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடிய நபரில் பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கூட்டாளிகள் மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால கூட்டு சேர்ந்து கூட்டு தொழிலை செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் தனியாக ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னா தச்சுக்குவீங்க பெண்கள்ட்டி வரவு செலவு இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க நண்பர்கள்ட்டையும் இந்த காலகட்டத்தில் வரவு செலவு பண்ணாதீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா உணவு பணத்தை திருப்பி வாங்கவே முடியாது பணமும் பறிபோகும் மானமும் பறிபோகும் ஜாக்கிரதையாக இருங்க சாயப்பட்டறையில் வேலை செய்கிறவங்க பவர் ரூம் தறி போட்டிருக்கவங்க பிரிண்ட்டு பெயிண்ட் இது மாதிரி தொழில் செய்கிறவங்க ஐனிங் ப்ளீச்சிங் டையிங் இது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க ரெண்டரை வருஷமும் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நஷ்டமாகவும் பிடிக்க முடியுங்க கவனமாக இருங்க நீங்கள் யாராவது சொத்தின் பேரில் இந்த காலகட்டத்தில் பணம் வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு ஃபைனான்ஸில் வச்சு சொத்தின் பேரில் பணத்தை வாங்காதீங்க அரசாங்க வங்கி தனியார் வங்கி இது மாதிரி வங்கியில் வச்சு பணத்தை வாங்கினீங்கன்னா எந்த ரூபத்தில் ஏமாற மாட்டிங்க நாலாம் இடங்கிறது வாகனஸ்தானம் வீடு ஸ்தானம் நிலப்புல ஸ்தானம் அப்போது நாலாம் இடத்தை சனி பார்த்ததுனால பத்திரத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்பு பத்திரத்தில் வில்லங்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு பத்திரத்தை தொலைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கிறதுனால தனியார்கிட்ட போய் ஃபைனான்ஸில் போய் எங்கேயுமே பணத்தை வாங்காதீங்க தனியார் வங்கி அரசாங்கம் வங்கியில் வச்சு பணத்தை வாங்குங்க அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்போ தாங்க பத்திரத்தை மீட்க முடியும் இல்லைன்னா பத்திரத்தையும் தொலைச்சிருவீங்க பணமும் பறி போயிடுங்க ஜாக்கிரதையாக இருங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் செல்ஃபோன் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொன்னான காலம்னே சொல்லலாம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் வாகனத்தை வாங்காதீங்க குருவுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க வாகனத்துக்கான கடனை நல்ல முறையில் கட்டி முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வீட்டுக்காக நல்ல முறை லோன் கிடைக்கும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிச்சிடுவீங்க முற்பகுதியில் கட்டாதீங்க ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரத்தை சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வீடு கட்டினீங்கன்னா வில்லங்கம் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுங்க திருக்கணித பஞ்சாங்க அப்படி சனி கூடிய காலமாக இருக்கக்கூடிய ஜூன் பதினேழுக்கு பிறகு நூற்றி நாற்பது நாளுக்கு சனி வக்ரமாகவார் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான முயற்சியோ குழந்தை இல்லாதவங்க குழந்தைகளுக்கான வீண் விரைச்சலவோ தயவுசெய்து மருத்துவமனையில் பண்ணாதீங்க வக்ரமாக கூடிய அந்த நாலரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன் ஜாஸ்தியாக நடக்குங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது சொந்த தொழில் அந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடாது கூட்டுத் தொழில் அந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடாது அந்த காலகட்டத்தில் நல்ல காரியங்கள் செய்கிறதை தவிர்க்க பாருங்கள் வீடு வாங்கிறதோ வாகனம் வாங்குறதோ நிலபுலங்கள் வாங்குறதோ குத்தைக்கு வீடு பிடிக்கிறதோ ஒத்தைக்கு காடு பிடிக்கிறதோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா பண வரையும் மனவரையும் பொருள் வரையும் கட்டாயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தாய்க்கும் தகப்பனுக்கும் மருத்துவ வைக்கும் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஜாஸ்தி வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் ஒற்றுமையாக வாழ முடியும் புரிதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மூன்று மாத காலத்திற்கு பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்டு இளம்பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் கெட்ட பேர் எடுப்பீங்க கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது தாய் தகப்பனுக்கு தலகுனிவு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுங்க கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஏமாற்றம் வலி பிரச்சனை ஜாஸ்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகத்து பக்கத்தில் ஒரு சிலர் திரும்புவீங்க அங்கே நல்ல மனிதரோட நட்பு கிடைச்சி படிப்படியான வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நாலரை மாத காலத்துக்குள்ளே கண்டிப்பாக சரி தண்டனை செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வாகனத்தில் வேகமாக போனீங்கன்னா வாகனத்துக்காக சிறு சிறு அபராதம் கட்டக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையுங்க கவனமாக இருங்க வக்கரட்சன் நின்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர் பதவிக்கு ஆசைப்பட்டு எந்த ரூபத்துலேயும் குறுக்கு வழியில் போகாதீங்க இருக்கக்கூடிய வேலையும் பறி போயிருங்க ஜாக்கிரதையாக இருங்க நூறு ரூபாய்க்கு செலவு பண்ண யோசிப்பீங்க நண்பர்களுக்காக உறவினருக்காக உற்றாருக்காக இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் போட்டு மிகப்பெரிய கடங்கரனாக மாறிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ண யோசிப்பீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி போய் முன்னாடி போய் ஓடி போய் உதவி செஞ்சு உபத்திரகத்தையும் வாங்கிக்கிட்டு சங்கடத்தை அனுவிப்பீங்க உறவினர்கள் பங்காளிகள் மூலிமா சில வம்பு வழக்கு பிரச்சனை வரத்தங்க செய்யும் இதெல்லாம் கிடந்து தான் மீண்டும் வந்து ஜெயிக்க போகிறீங்க மொத்தத்தில் வக்கரசு நடக்கக்கூடிய இந்த நாலரை மாதத்தில் வாயை அமைதியாக வச்சுக்கிட்டு எந்த ரூபத்துலேயும் சங்கட சலிப்பெல்லாம் ஏற்படுத்தாமல் கூட்டாளிகளோட சேராமல் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிப்பீங்க அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை சதய நட்சத்திரத்தில் சனி ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் ஒரு சிலருக்கு பொருள் சேர்க்கையும் வாகன சுகமும் வீடு மனையால் ஆதாயமும் கமிஷன் சார்ந்த தொழில் ஆதாயமும் வேஸ்ட்டை காசக்கூடிய தொழில் ஆதாயம் கிடைக்குங்க இது இல்லாமல் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த எட்டு மாத காலத்திற்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது பிற்பகுதியில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணாதீங்க வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா நிரந்தரமான நிலையான நல்ல வேலை அங்கே கிடைக்க போகிறதில்லைங்க அங்கே போய் மன உளைச்சலுக்கு உள்ளாகி மீண்டும் தாயகம் திரும்புவீங்க அதுக்கு போகாமல் இருக்கிறத சால சிறந்ததுங்க குடும்பத்துக்குள்ள பெத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விதத்தில் பிற்பகுதியில் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் நல்ல முறையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்குங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட பதவியை நோக்கி படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக போகத்தான் போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த பதவி உங்களை தேடியே வருங்க கட்டுமான வேலையில் ஈடுபடுறவங்க கனரக வேலையில் ஈடுபடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க ஆனால் கவனமாக இருந்து வேலை செய்யுங்க நாலாம் இடத்துல சனி பார்க்கறதுனால கட்டட வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சில காயங்களில் இருப்பக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக உண்டுங்க கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தை சனி பார்க்குறதுனா ஒரு சிலருக்கு மார்பக சார்ந்த பகுதியில் சின்ன சின்ன கட்டி ஏற்பட்டு அதுக்காக மருத்துவ செலவு ஏற்படும் பெரிய அளவில் எந்த தொந்தரவும் பண்ணாது பயப்படாதீங்க இழந்த சொத்தை மீட்கக்கூடிய ஒரு காலமாகவும் வராத கடன் வரக்கூடிய ஒரு காலமாகவும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் வரா கடன் வரும் மீட்க முடியாத சொத்தை மீட்பீங்க நல்லா இருக்க போகிறீங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஆடிட்டிங் சார்ந்த துறையில் வேலை செய்கிறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் சிறப்பான காலனே சொல்லலாம் கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க இளம் பெண்களும் வாலிபர்களும் சாகச பயணங்கிற பேரில் உயர்ந்த இடத்துல இருந்து கீழே விளையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால சாகச பயணத்தெல்லாம் ஈடுபடாதீங்க அப்படியே ஈடுபட்டாலும் பாதுகாப்பாக கவனமாக போய் கவனமாக வாங்க சாதிக்க துரைக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியெலாம் உங்களுக்கு ஒன்றும் கெடுக்காதுங்க கஷ்டப்பட்டு கடின உழைப்புனால் யாரும் செய்யாத செயலை இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருக்கு கிடைக்காத வெகுமதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும் இதனால் உயர்ந்த பதவியோட உங்களுக்கு கிடச்ச அரசாங்க வேலை கூட ஒரு சிலருக்கு கிடச்சிருங்க அரசாங்க வேலைக்கு பணத்தை கட்டி குறுக்கோலியில் போகணும் இந்த காலகட்டத்தில் நினச்சிங்கன்னா பணத்தை ஏமாறுவிங்க பேரு கெட்டப்பேராகவும் மன உளைச்சலுக்குள்ளாயிருவிங்க அரசியலில் ஈடுபடக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் லாவண்யம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாதீங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்யக்கூடிய குற்றத்துக்காக உங்களோட அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி விழுகக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால செய்து தப்பான நபருக்கு துணையும் போகாதீங்க தப்பான செயலில் ஈடும்படாதீங்க மக்களுக்கு நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா மக்கள் மூலியமாக வெகுஜன ஆதரவோடு மீண்டும் பதவிக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டரை வருஷம் இருக்க போகுதுங்க செய்யக்கூடாத செயலில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக சமுதாயத்தில் பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஈடுபடாதீங்க காதல் தோல்வியில் முடியும் பெற்றவங்களுக்கு தாய் தகப்பனுக்கு தலைகுணிவு ஏற்படுத்தி கொடுப்பீங்க உங்கள் காதலை பொறுத்த வரைக்கும் நிறைவேறக்கூடிய வாய்ப்போ சந்தர்ப்பமோ இந்த ரெண்டரை வருஷத்தில் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் லாட்ரி செட்டு ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி விஷயத்தில் போய் பெரிய அளவில் பணத்தை ஏமாற போகிறீங்க கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா மட்டுந்தான் தப்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் போதை சார்ந்த வஸ்துக்கள் மூலிமா வயிற்றில் கல்லீரல் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து போதை சார்ந்த வஸ்துக்களை குறைச்சிக்குங்க ஏற்கனவே திருமணமாகி ஆகி விவாகரத்து மனமொழிவாகி இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆரம்பத்தில் திருமணத்துக்கான முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடக்காதுங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் திருமணம் கைகூடி நல்ல வாழ்க்கை துணை அமைந்து ரொம்ப சிறப்பான வாழ்க்கை போகிறீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்த சனி பார்த்ததுனால படிப்பில் கவனத்தை செலுத்த முடியாதுங்க கேலிக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு படிப்பை தொலைக்க வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்து செட்டு சேராமல் சேர்க்கை சேராமல் தப்பான செயலில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க இல்லைன்னா வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மதிப்பெண் குறையுங்க இதனால் தாய் தகப்பனுக்கு மன வேதனையை ஜாஸ்தி கொடுக்க போகிறீங்க சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் தகப்பனோட ஸ்தானத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் தாய் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தாய் தகப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான மருத்துவ செலவு கண்டிப்பாக வரத்தாங்க போகுது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உயிருக்கு சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் உடல் ரீதியான உபத்திர செலவு கண்டிப்பாக வச்சே தீருங்க இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பன் வர்க்க வழியில் நெருங்கிய உறவினர் மரணம் ஏற்பட்டு அதனால் தாய் தகப்பனுக்கு மன வேதனை கொடுத்துட்டு தாங்க போகும் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் நாலாம் இடம் தாய் ஸ்தானம் தாய் தகப்பன் ஸ்தானத்தை சனி பார்த்தா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள கருத்தொற்றுமை இந்த காலகட்டத்தில் இருக்காது வயதான காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சமைச்சு சாப்பிட்றது ஒருத்தர் கடையில் போய் சாப்பிட்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதெல்லாம் சில காலம் நடக்கும் போக போக எல்லாம் சரியாயிருங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி தம்பதியை பொறுத்தவரைக்கும் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் கட்டாயம் இருக்குங்கிறதுனால தான் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கணவன் மனைவி தாய் தகப்பன் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறாங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் குரு தனகாரகன் புத்திரகாரகனாக இருக்கிறனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் தனகாரகன் குருவாக இருந்து குருவாய் மேலே சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க சிம்ம ராசி அன்றரலாக இருந்தீங்கன்னா சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபத்தை கண்ணில் பார்க்க போகிறீங்க கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட்டு பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத் தொழில சாதிக்கிறதுனால தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க குருவுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் வாகனம் வாங்கக்கூடிய சந்தரப்பு ஏற்படும் ஆகாமல் தள்ளி இருக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் திருமண முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல முறையில் திருமணம் அமைஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாத தம்பதியை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் குழந்தை பாக்கி இயற்கை கிடைக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களும் மட்டுமே போராட்டமான ஒரு காலமாக இருக்கு போகுது எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்லைங்க ஏதாவது சாதிக்கணும் எப்படியா ஜெயிக்கணும் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவிக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயங்கரமாக போராடி தான் ஜெயிக்க முடியுங்க விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிற்பகுதியில் சாதிக்க போகிறீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கண்ணும் கருத்துமாக இருந்து கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் கிடைக்குங்க இல்லைன்னா கோட்டை விட்டுருவீங்க உங்களுடைய தனி மனித ஜாதகம் நல்லா இருந்து லக்ன லக்னாதிபதி நல்லா இருந்து தசை புத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கை வாழ்விங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறாங்க வணக்கங்க